உங்ககிட்ட இந்த போன் வந்ததும் கையோடு நான் கிளம்பி இங்க வந்துட்டேன். வாங்க. வேண்டாம், அழாதீங்க. வீட்டுக்கு வரணும்னு நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு தான்க்கா. நீங்க இல்லாம என்னாலையும் அந்த வீட்டுல தனியா இருக்கவே முடியலக்கா. ஹலோ, ஒரு நிமிஷம். சாரி ஆண்டி, ஆக்சுவலா உங்க பொண்ணுதான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க போறீங்க. ஒண்ணும் தப்பு இல்ல, எப்படியும் பிரக்யாவுக்கு சம்பந்தப்பட்ட யாரையும் நான் இந்த வீட்டுல விட்டு வைக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நீங்க முதல்ல போனா என்ன, பிரக்யா முதல்ல போனா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. மனசு ரொம்ப வலிக்குது ஆண்டி. என் வழியில குறுக்க வராதீங்கன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அப்பவே என் பேச்ச கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு அவமானப்பட்டு போக வேண்டிய நிலைமை வந்திருக்காது. ரொம்ப சந்தோஷப்படாத, கூடிய சீக்கிரம் இதை விட மோசமான நிலைமை உனக்கு வரப்போகுது. உன்னோட பாவ கணக்கு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. அதுக்கான பலனை அனுபவிச்சே ஆகணும். பொய்யோட வெற்றி என்னைக்கு நிரந்தரம் இல்லை, அது உண்மைக்கு முன்னாடி தோத்தே ஆகணும். உனக்கு நான் எத்தனையோ அறிவுரை சொல்லிட்டேன், கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு போறேன். நெருப்பு மாதிரி அவளை சீண்டி பார்க்காத, சீண்டுனா அந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். என்னைக்கா இருந்தாலும் உன்னை பத்தின உண்மைகள்லாம் அபிக்கு தெரியத்தான் போகுது. அந்த நாள் வரும்போது நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போற காட்சி இதை விட மோசமா இருக்கும். அந்த காட்சியை பார்க்கறதுக்காகவே அன்னைக்கு நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்பேன். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் எதுக்கும் வக்கலனாலும் இந்த சவடால் பேச்சு கொண்டு குறைச்சது இல்ல. என்ன நீ சைஸ்ல பெரிய மூங்கிலா இருக்குல்ல? என்ன, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்களே, கேட்டது இல்லையா? மூங்கில் வீக்கா இருந்தாலும் வளையுமே தவிர சீக்கிரத்துல உடையாதான். அந்த மூங்கில் மாதிரிதான் இந்த சரளாண்டியும் இருக்காங்க நினைக்கிறேன். அதால அடி வாங்கணும்னு வை, உடம்பு தாங்காது தனு. ஏ மைத்திரியா, நீ அடுத்தவங்க பேச்ச ஒட்டு கேக்குறத தவிர இந்த வீட்டுல உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? அது சரியான லூசா இருக்கா. அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்டு எல்லா விஷயத்திலயும் மூக்கு நுழைக்கிறதா என்னோட வேலையே? அதுல மெயின் டார்கெட்டே தனுதா. இப்போ இவள க்ளோஸா வாட்ச் பண்ணா ஏதாவது பெருசா கிடைக்கலாம். விட்டுறாத மைத்திலி, ஃபாலோ பண்ணு. இப்ப என்ன ஆயிடுச்சு? நம்பிக்கையோட இருக்கணும் பிரக்யா. உங்க அம்மா எங்கேயும் போகலம்மா, எப்பவும் உனக்கு துணையா உன் கூடவே இருப்பாங்க. பிரக்யா, நீ எதுக்கும் கவலைப்படாத, ஏன்னா உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. சரளா மேல இன்னைக்கு திருட்டு பழி விழுந்திருக்கலாம், ஆனா அது நிரந்தரம் இல்ல. அது பொய்யின்னு நீ தான் நிரூபிச்சு காட்டணுமா. கடைசியில என்னைக்குமே உண்மைதான் ஜெயிக்கும். அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். இது கூட அந்த கடவுள் உனக்கு கொடுக்குற சோதனை தான். இந்த போராட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனையோ சோதனைகளை நீயும் கடந்து வந்துட்ட. எதுவோ கடந்து போயிடுமா, நான் உனக்கு துணையா இருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியை நாம கண்டுபிடிக்கலாம். நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது இல்லம்மா, அதனால உனக்கு நல்லதுதான் நடக்கும். அழாம தைரியமா இருக்கணும். கடவுளே, என் குழந்தையோட கண்ணீரை நீ துடைக்க மாட்டியா? என் குழந்தைக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் நீ தான்ப்பா கொடுக்கணும். நாங்க உன்னதான் நம்பியிருக்கோம். தரளா போனதை நினைச்சு பிரக்யா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கா. ஆரம்பத்துல அவ தனியா போராடி இருந்தாலும் தரளா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அவளோட நம்பிக்கையும் தைரியமும் அதிகமாச்சு. இப்ப அவ போனதுனால பிரக்யா எல்லாத்தையும் இழந்துட்டதா நினைக்கிறா. இந்த நிலைமையில அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கே புரியல. பாட்டி, நாம எல்லாரும் அவங்க கூட இருக்கோம்ல, அவங்க தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண விட மாட்டோம். இருந்தாலும் பெத்த அம்மா மேல திருட்டு பழி விழுறத யாராலதான் தாங்கிக்க முடியும் சொல்லுங்க. பிரச்சனை சொல்றது உண்மைதான் பாட்டி,
இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த இன்சிடென்ட் மூலமா அவங்க இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இனிமே அவங்க பேர் எடுத்தாலே அண்ணன் நெகட்டிவா தான் ஃபீல் பண்ணுவாரு. அந்த நெகட்டிவ் ஃபீலிங் போய் அண்ணன் பழைய மாதிரி ஃபீல் பண்ணணும். ஆமா, யூ ஆர் ரைட். சர்லாண்டி ஜெயிலுக்கு போகாம மாமா காப்பாத்திருக்கலாம், ஆனா அவங்க திருடிருப்பாங்களோங்கிற சந்தேகம் அவருக்கு இன்னும் இருக்கு. இருங்க, நான் வந்துடுறேன். அபி, என்னப்பா இங்கே உட்காந்துருக்க? நான் உன்னை உன் ரூம்ல தேடிட்டு வரேன். அபி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்னன்னு சொல்லுங்க பாட்டி. இன்னைக்கு இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்து போச்சு, அது உன் மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கும். உன் முகத்தில் அந்த சோகம் தெரியுது. நடந்த இந்த திருட்டுக்கும் சரளாவுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு உனக்கு சந்தேகமும் இருக்கலாம். தப்புலப்பா, உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. உன் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா நம்ம கண்ணால பாக்குற எல்லாமே உண்மை இல்லப்பா. சில நேரத்துல நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்திரும், ஆனா நம்ம மனசு பொய் சொல்லாது. யோசிச்சு பாரு, இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அந்த பணத்தை நான் தான் திருடினேன்னு சரளா பழிய தா மேல போட்டுக்கிட்டா. அவ திருடி இருந்தா அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தோணுது. அபி, நீ அழுதுகிட்டு இருக்கியாப்பா. பாட்டி, அது எங்க அம்மா மேல திருட்டு பழி விழுந்திருக்கும் போது என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? அவங்க நிச்சயமா அந்த பணத்தை திருடி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி. அவங்க கண்ணுல ஒரு உண்மை இருந்துச்சு. அவங்க அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க அவ்வளவு பெரிய பழியை அவங்க மேல போட்டுக்கிட்டாங்க. அந்த காரணம் என்னவா இருக்கும்னு தான் நான் இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னா அந்த பணத்தை திருடினது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த விஷயத்துல உங்களால மட்டும் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். சொல்லுப்பா, செய்யறேன். நான் முடிவெடுக்க முடியாம தடுமாறினப்பெல்லாம் நீங்க தான் எனக்கு வழிகாட்டியா இருந்திருக்கீங்க. ஆனா இப்ப நான் ஒரு முடிவெடுத்துட்டு உங்ககிட்ட உதவி கேட்கறேன். அந்த பணத்தை திருடன உங்களை கண்டுபிடிச்சே ஆகணும். எங்க அம்மாவை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு போக வச்சுட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். அடி, நீங்க எனக்கு துணையா இருப்பீங்களா? கண்டிப்பாப்பா. இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் நான் உனக்கு துணையா இருப்பேன். உன்னை இப்படி பார்க்க என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளை நீயே எடுக்க ஆரம்பிச்சிட்ட. எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பிரார்த்தனைக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சோன்னு தோணுதுப்பா. இத்தனை வருஷத்துல நீங்க எடுத்த எத்தனையோ முடிவுகளை நான் கூட இருந்தே பாத்திருக்கேன். நான் இதை கூட யோசிக்கலன்னு எப்படி பாட்டி? இத பாரு அபி, இந்த பிரச்சனையோட ஒரு பாதிக்கான தீர்வை தான் நீ யோசிச்சிருக்க. இன்னொரு பாதியை நீ யோசிக்கவே இல்லை. அந்த விஷயத்துல என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா. என்ன பாட்டி சொல்றீங்க? இங்க பாரு அபி, நடந்த விஷயத்துல நம்ம சரளா தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அவளை அம்மாவா நினைக்கிற உனக்கே இவ்வளவு வேதனை இருக்குன்னா பிரக்யா எந்த அளவுக்கு மனசொடிஞ்சு போயிருப்பான்னு யோசிச்சு பாத்தியா? அவ அம்மா மேல திருட்டு பழி விழுந்திருக்கு. உன் வேதனைக்கு ஆறுதல் சொல்ல உன் பாட்டி நான் கூடவே இருக்கேன். ஆனா அவளுக்குன்னு இங்க யாருமே இல்லப்பா. நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யார் அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவன் மனசை ஏத்துக்காது. அவளுக்கு ஒரே ஆறுதல் இந்த வீட்டுல நீ மட்டும்தான்ப்பா. பாட்டி, நான் எப்படி? இங்க பாரு அபி, தரளா மேல திருட்டு பழி விழுந்திருக்கிறது அவன் மனசுல ஒரு ரணமா இருந்தாலும் அதை விட நீ அவ அம்மாவை சந்தேகப்பட்டதுதான் அவளை உயிரோட கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்குப்பா. பாட்டி, என் மனசுல உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலாம், உனக்கும் தெரியலாம். ஆனா அவளுக்கு தெரியாது இல்ல. நீ அவ அம்மாவை சந்தேகப்பட்டு கேட்டதானே அவன் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கும். உண்மையிலே சரளா இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டான்னு நீ நம்புறது உண்மைனா? இப்பவே போய் உங்க அம்மாவை நம்புற, அவங்க திருடி இருக்க மாட்டாங்க, அவங்க மேல எனக்கு சந்தேகம் இல்லைன்னு அவகிட்ட சொல்லணும். அப்பதான் அவன் மனசுல இருக்கிற வேதனை கொஞ்சமாவது குறையும். அது மட்டும் இல்லாம அவளுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். தேவியாப்பா அபி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி, நான் அவகிட்ட பேசுறேன். இந்த திருட்டை யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அபி.
ஆனா அதை உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு ஆதாரம் வேணும். அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விஷயம் தனு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என்னன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. என் மனசுல இருக்கறதெல்லாம் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. பரவாயில்ல சொல்லு, நாம எல்லாரும் இப்ப ஒரே ஃபேமிலி ஆக போறோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, நான் இதை யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். அப்போ ஓகே, கொஞ்சம் கிட்ட வரியா? இதை சத்தம் போட்டு பேச முடியாது, ஏன்னா இந்த வீட்டுல செவத்து கூட காது இருக்கு. சரி வா, என்ன சொல்றன்னு கேப்போம். ஆக்சுவலா நான் வெளியே திருட இருக்கானான்னு பார்க்க போயிருந்தேன். வீட்டுக்குள்ள தேடி கிடைக்கலன்னா வெளியில தானே போய் தேடி பார்க்கணும். ஆனா வெளியே திருட யாரும் கிடைக்கல, இவர் தான் கிடைச்சாரு. என் ரூமை கிளீன் பண்ண வந்திருக்காரு. இப்படி என் டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் என் ரூமுக்கு போயிடுவேன். ஸ்ட்ரேஞ்சா இருக்க தனும், நீ திருடனை தேடி வெளியில போன அதே நேரத்துல நாங்க வீட்டுக்குள்ளே தேட ஆரம்பிச்சிட்டோம். இன்ஃபோ யுவர் காயின் இன்ஃபர்மேஷன், எங்க எல்லாரோட சந்தேகமும் ஊ மேல தான் இருக்கு. சரிதான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் மேல விரோதனா என்ன என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா என் அம்மா என்ன பாவம் பண்ணாங்க. என் கண்ணு முன்னாடியே என் அம்மாவை அவமானப்படுத்தும் போது என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. இவங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டாலும் இவ்வளவு பணத்தை பார்க்க முடியாது, அதனாலதான் இந்த பணத்தை திருடி இருக்காங்க. இந்த பணத்தை நிச்சயம் அவங்கதான் திருடி இருக்கணும். ஐயோ, இவ வர அழுதுட்டு இருக்கா. இவகிட்ட போய் நான் என்னன்னு பேசுறது? முதல்ல இவ அழுகைய நிறுத்தி ஆகணும். என்ன பண்ணலாம்? Come on baby, think. நான் குண்டச்சியோட கண்ணாடியை போட்டுக்கிட்டு இவ முன்னாடி போய் நின்னா அதை பார்த்த உடனே கண்டிப்பா அழறத நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. வேண்டாப்பா, சிரிப்புக்கு பதிலா கோவம் வந்துருச்சுன்னா தேவையில்லாத ரிஸ்க். இந்த டுப்பட்டாவை போட்டுக்கிட்டு அவ முன்னாடி லேடி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏண்டா பழைய சினிமா டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ற? இதெல்லாம் சுத்தமா வொர்க் அவுட்டே ஆகாது. இவ்வளவு சிரிக்க வைக்கிறதுக்கு வேற என்னதான் பண்றது? எஸ், சிரிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இவ மூட நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். என்ன திட்ட ஆரம்பிச்சான்னா கண்டிப்பா இவன் நார்மல் ஆயிடுவான். மோனபி, ஆபரேஷன் பிரக்யா ஸ்டார்ட். நல்லா திட்டினதுக்கு அப்புறம் இவ என் மேல எடுத்துக்கிற கேர் இருக்கே, அந்த ஃபீலை அடிச்சுக்கவே முடியாது. குழந்தை மாதிரி பண்ண வேண்டியது, கையில ரத்தம் வருது. கிட்டார் எப்படிதான் கையில வாசிப்பீங்களா? பிங் யூஸ் பண்ண மாட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க கிட்டார கையிலேயே தொடக்கூடாது. அது வரைக்கும் உங்க ரெக்கார்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். நீங்க எங்கேயும் போக கூடாது, வீட்லயே தான் இருக்கணும். சொல்றது புரியுதா? எங்கேயும் போக மாட்டேன். எப்படி கட்டாச்சுன்னு தெரியல, ரொம்ப வலிக்குது. நான் ஆகாஷ் கிட்ட சொல்லி இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லிடுறேன். கைய எப்படி வைங்க, இல்லனா ரத்தம் நிக்காது. மத்ததெல்லாம் ஓகே, இந்த விரல வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுவீங்க?
ஊட்டி விட தான் நீ இருக்கிய. என்னது ஜோக்கர் மாதிரி இருக்கீங்க. ஜோக்கர் ரிட்டர்ன்ஸ். என்ன இப்படி பண்றீங்க? ஜோக்கரா நீங்க? வலிக்குதா? ஆஹா, ஒட்டிச்சு. உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு ஜோக்கரா மாறுறதுக்கும் தயாரா தான் இருக்கு. சோகமா இருக்கு. எதுக்காக அழுதுட்டு இருக்க? உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சர்லாண்டி கண்டிப்பா அந்த பணத்தை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பணம் திருட்டு போனது உண்மை. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பணத்தை திருடினவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் அம்மா மேல விழுந்த பழிய பொய்யாக்கி அவங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண முடியும். அந்த திருடனை நம்ம பிடிச்சதுக்கு அப்புறம் நீ அவனை செம்ம ஃப்ளோல திட்டு, வேணும்னா மனசுல என்ன நினைச்சுக்கோ, ஓகே? ஆனா இப்ப எனக்கு வலிக்குது. கைய காட்டுங்க, நான் பேண்டேஜ் போட்டு விடுறேன். வலிக்காது. தனு மேடமா சார்? அவங்க ஃபஸ்ட்டு ஷாப்பிங்க்கு போனாங்க, அதுக்கப்புறமா ஒரு காஃபி ஷாப்புக்கு போனாங்க. அங்கே காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா யாரையோ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. நானும் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன் சார். அப்போ வேற எங்கேயும் போலியா? இல்லை, நல்லா தெரியுமா? தெரியும் சார். சரி, நீ கிளம்பு. தேங்க்யூ சார். பாத்தி ஆகாஷ், தனு மேடம் யாரையோ பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. யாரையோ இல்லை ரச்சனா, கண்டிப்பா அவன் நிக்கல பாக்குறப்ப ரச்சனா, நம்ம ஒண்ணு பண்ணலாம். முதல்ல போய் இந்த விஷயத்த பிரக்யானிக்கிட்ட சொல்லலாம். பாப்பா, சோகம் தெரியுது. இந்த வழியில இருந்து எப்படி இவளை வெளியே கொண்டு வரதுன்னு தெரியுது. என்னாலேயே தாங்கிக்க முடியல. இவளால் எப்படி முடியும்? தர்லாண்டி மாதிரி ஒரு நல்லவங்களை இந்த உலகத்துல எங்க பார்க்க முடியும்? இந்த வீட்டில் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருந்தும் எப்போ லிமிட்ஸை கிராஸ் பண்ணதே இல்லை. அப்படிப்பட்ட அவங்களுக்கு என் வீட்டில் இவ்வளோ பெரிய அவமானம் நடந்திருக்கு. அந்த பணத்தை திருடினது யாரா இருக்கும்? அவங்களால தான் சர்லாண்டி மேலே வீண் பழியே விழுந்தது. என்னை சுற்றி இருக்கிற யாரோ தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. ஆனால் யாரா? ஓ, அண்ணாவா நீ தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரச்சனா. அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் கால சொல்லலாமா? ஏய், இரு, அவசரப்படாத. நீ மறந்துட்டியா? இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக பிரக்யாக்கா ஒரு கோடு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் அவங்க கிட்ட பேச அந்த கோடை யூஸ் பண்ணோன்னா டோருக்கு வெளியே நாம தான் இருக்கோன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அபிமாமாக்கும் எந்த சந்தேகமும் வராது. அதென்ன கோடு? இரு. ஆகாஷ் ரச்சனாவும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்சது அவங்க கிட்ட.
ரெண்டு பேரும் இந்த டைம்ல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தெரிஞ்சு போச்சு? மாமா, அது ஒன்றும் இல்ல. பிரக்யா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அவ இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கா? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு, நான் காலையில அவங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்படினா விஷயம் என்னன்னா, அது வந்து அது ஆகாஷ் என்ன சொல்ல வரார்னா, அது அது அதுனா என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லு. சர்லாட்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களாம், போன் பண்ணாங்க, அதுதான் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். அத பிரக்யா கிட்டயும் சொன்னா டென்ஷன் இல்லாம இருப்பாங்க. சர்லாட்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்கங்கறத நீ பெல் அடிச்சு தான் சொல்லணுமா? நாங்க எங்க பெல் அடிச்சோம்? நாங்க நாக் பண்ணோம். பெல் அடிச்சா என்ன, நாக் பண்ணானா ரெண்டுத்துலயும் சவுண்ட் வரும், மனுஷன் டிஸ்டர்ப் ஆவான். மெசேஜ் பண்ணிருக்க வேண்டியதானே? இவகிட்ட அப்பவே சொன்னேன், தொல்பேச்சு கேட்டா தானே. ஆக்சுவலி அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சில விஷயத்தெல்லாம் போன்ல சொல்றதை விட ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னாதான் அத கேக்குறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், சொல்றவங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். நீ யார்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லணும்னு நினைச்சு அவ இப்ப தூங்கிட்டு இருக்கா? சோ நீ நாளை காலையில வந்து அவகிட்டயே ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிக்கோ. குட் நைட். ஆ ஓகே, குட் நைட். சம்ம காமெடி. நல்ல வேலை இவ தூக்கம் டிஸ்டர்ப் ஆகல, இல்லைனா திரும்பவும் ஆள ஆரம்பிச்சிருப்பா. இவளை சமாளிச்சுக்கவே முடியாது. ஆகாஷ் ரச்சனாவும் இந்த நேரத்தில் வந்திருக்காங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். காலையில் எழுந்ததும் முதல் வேலையா என்னன்னு கேட்கணும்.